ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ரஷ்யா நேரடியாகவே அமெரிக்காவை எச்சரித்து விட்டது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே அப்படியே நடக்குது. ஏதோ இந்த மொத்த மோதலையுமே நம்ம தான் திட்டம் செஞ்ச மாதிரி நடக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்று வந்து, உண்மையிலேயே இந்த போர் இப்படியே நடப்பது போல் நடந்து பைடன் எகெயின் அண்ட் எகெயின் திருப்பியும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை கடுப்பேற்ற மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தா, முட்டாள்தனமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியணும்ல. புட்டின் அவர்களின் கோபம் உச்சகட்டத்துக்கே போயிடும். அப்படி போனால் புட்டின் உண்மையிலேயே ஒரு அணு ஆயுத தாக்குதலை செய்வாரா, என்ன நடக்கும் என்ற கேள்விக்கான பதிலை மொத்த உலகமுமே எதிர்பார்க்கிறது. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இஸ்ரேலுக்கு இந்த போரில் என்ன பங்கு. போர் தொடங்கிய ஒரு வாரத்தில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அதிபர் புட்டின் அவர்களை சந்திக்க ரஷ்யா சென்றிருந்தார், நேரடியாக சென்றார், பேசினார். அதன் பிறகு என்ன நடந்தது, என்ன நடக்குது? அந்த சந்திப்பு வெறும் போட்டோவுக்கான ஒரு நிகழ்ச்சியா, உண்மையிலேயே என்ன நடந்தது? இப்ப நடக்கிற போருக்கும் ஏன் பேச்சுவார்த்தைக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? தற்போதைய போரினை கண்ட்ரோல் செய்வது யார்? இஸ்ரேல் என்ன செய்கிறது என்பதற்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமல்ல, உண்மையிலேயே செலன்ஸ்கி எங்க இருக்கிறார் என்பதற்கான பதிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, கேள்வி, உக்ரைனில் அணு ஆயுதத்தை புட்டின் பயன்படுத்தும் அளவுக்கு அவருக்கு தைரியம் உள்ளதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. 2-3 நாட்களுக்கு முன்பு செர்ஜி புகாசேவ் என்பவர் ஒரு ரகசியமான இடத்திலிருந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். இந்த செர்ஜி புகாசேவ் என்பவர் ஒரு ரஷ்ய மிகப்பெரிய தொழிலதிபர். இவருக்கும் புட்டினுக்கும் மிகவும் நெருக்கமான உறவு உள்ளது. இந்த பிளட் அண்ட் மசில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு. இப்போதுமே இவர்கள் இருவருமே வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த போர் தொடங்கிய பிறகு சமீபத்தில் புட்டின் அவர்கள் ரஷ்யாவின் அனைத்து அணு ஆயுதங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்ற உத்தரவு கொடுக்கப்பட்டதுமே அணு ஆயுதம் பற்றிய பதட்டங்கள் உலகம் முழுவதுமாக ஆரம்பித்தது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் இந்த செர்ஜி புகாசேவ் ஒரு சுவாரஸ்யமான கதையை அந்த இன்டர்வியூல சொல்றார். உண்மையிலேயே நடந்த விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது புட்டின் முதல் முதலாக பிரசிடென்ட் பதவியில் இருந்த 2-3 வருடங்களில் ரஷ்யாவின் கடற்படையையும் ஆயுதங்களையும் நவீனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய வேலையை ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த செர்ஜி புகாசேவ் ரொம்ப எங்கான ஒரு மனிதர். பல சக்தியான ஆயுத டிசைன்ஸ் மற்றும் திட்டங்களுடன், பல சுவாரஸ்யமான திட்டங்களுடன் அவர் தனது நண்பர் புட்டின் அவர்களை சந்திக்க செல்கிறார். ஆனால் புட்டின் செர்ஜி புகாசேவ் அவர்களின் அனைத்து திட்டங்களையும், ஆயுத சிந்தனைகளையும், டிசைன்ஸ் அண்ட் அப்கிரேட் திட்டங்களையும் பார்த்துவிட்டு நிராகரித்தார், ஒதுக்கி வைத்து விட்டார். அவர் சொல்றாரு, மை டியர் ஃப்ரெண்ட், அணு ஆயுத திட்டம் ஏதாவது இருந்தால் சொல், இல்லைனா கிளம்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எதிர்காலத்தில் அணு ஆயுத ஏவுகணைகள் மட்டுமே மதிப்புடைய ஆயுதங்களாக இருக்கும் என்றும் நான் அதில் மட்டுமே கவனம் செலுத்தப் போவதாக மிகவும் வெளிப்படையாக புட்டின் பேசியுள்ளார். பல்கேரியாவின் புலனாய்வு பத்திரிகையாளர் கிறிஸ்டோ கிரெசோவும் இவர்களுடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. உக்ரைனில் ரஷ்யா போரை தொடங்குவதற்கு முன்பு ரஷ்யாவின் பல பத்திரிகையாளர்கள், உள்நாட்டவர்கள் நிறைய பேர் அவரை சந்தித்த போது புட்டின் தனது அணுசக்தி ஆயுதங்களை பற்றி மிகவும் தீவிரமாக இருந்தார் என்றும், உண்மையான மிக நீண்ட போரில் அவர் அணு ஆயுத தாக்குதலை ஒரு பெரிய ஆப்ஷன் அல்லது சாய்ஸ் என்ற கண்ணோட்டத்தில் இருப்பவர் என்ற விஷயத்தை அவர் உறுதி செய்துள்ளார். இந்த ஆயுதங்களை தேவைப்பட்டால் சில நேட்டோ நாட்டிற்கு எதிராக பயன்படுத்த அவர் திட்டமிட்டு இருந்தார் என்பது உண்மை அப்படின்னு யார் சொல்றார்? 2 பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க. அவரு கூட ரொம்ப க்ளோஸா இருந்த அந்த தொழிலதிபரும் இந்த பத்திரிகையாளர். அதிலும் குறிப்பாக அவர் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன் என்று சொல்வதில் எந்த ஒரு எக்ஸாஜரேஷன், எந்த ஒரு மிகைப்படுத்தலுமே கிடையாது என்று தெரிய வந்துள்ளது. ஆனால் பெரும்பாலும் போலந்து போன்ற நாடு கண்டிப்பாக தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. மல்யுத்தம், கேஜிவி, செஸ், அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ் என பல ஸ்ட்ராட்டஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புட்டின் நன்கு தேர்ந்தவர். புட்டினின் வாழ்க்கை வரலாறு முழுவதுமே அவர் ராஜதந்திரம், டிப்ளமசி மற்றும் சாஃப்ட் பவர் போன்ற அமைதியான வழிகளை அவர் விரும்பவே இல்லை என்பது உண்மை.
அவர் ஒரு மிலிட்டரி ஸ்பை பதவியில் இருந்த போதும் கூட அஃபென்சிவ் சிந்தனையில் மிகவும் தேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய எதிரி நிராயுத பாணியாக்கப்படுவதை அவர் விரும்பியதாகவும், புட்டினின் அந்த கொள்கைக்கு பதிலாக வேறு எதையுமே அவர் விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே புட்டின் அவர்களின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் அச்சுறுத்தல் என்பது வெறும் பேச்சு கிடையாது, வெட்டி பேச்சு கிடையாது, அதுவே அவரது உண்மையான திட்டம். அது மட்டுமல்ல, அவரது ஸ்ட்ராட்டஜி பொதுவாகவே அவரது ஒரு சில ரகசிய கூட்டம் அல்லது பேச்சுக்களின் சிறிய பீஸ் ஃபுட்டேஜ் போன்றவற்றை வேண்டுமென்றே உலக ஊடகங்களுக்கு வெளியிடுவது புட்டின் அவர்களின் வழக்கம். அது அவர் எதிரியை எச்சரிக்கும் ஒரு அணுகுமுறையாக, ஒரு முறையாக வைத்துள்ளார். எனவே பைடன், போரிஸ் போலந்து நாட்டு போன்றவர்கள் புட்டின் என்ற ஒரு பெரிய சக்தியை குறைவாக மதிப்பிடுகிறார்கள் என்ற எண்ணம் புட்டினுக்கு வருமானால், அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அணு ஆயுத தாக்குதல் செய்வார் என்பது உண்மை. அதனால் பாதிக்கப்படுவது எல்லாருமே தான். அதைத்தான் பைடன் புரிந்து கொள்ளவில்லை. ஓகே, அடுத்தது இந்த போரில் இஸ்ரேல் நாட்டின் பங்கு. மூத்த இஸ்ரேலி அதிகாரிகள் ஒரு சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள். நேற்று ரஷ்யா மற்றும் உக்ரைன் பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் இருப்பதாக ஃபர்ஸ்ட் சொல்லியுள்ளார்கள். உக்ரைனியர்கள் மர உச்சியிலிருந்து கீழே இறங்கி வருவது போல் தெரிகிறது என்கிறார்கள். அதற்கு இஸ்ரேல் தான் காரணம் என்றும், கடந்த 2 வாரமாக நடக்கும் பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் நாட்டுக்கே ஒரு பெரிய பங்கு உண்டு என்றும் பேசப்படுகிறது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இஸ்ரேல் பிரதமர் நப்தலி பென்னட்டை சந்தித்து பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே பெரிய மாற்றங்கள் உள்ளது என்றும், ரஷ்யர்கள் ஜெலன்ஸ்கியை பிடித்து அவரிடம் இருக்கும் ஒரு சில அணு ஆயுத சம்பந்தப்பட்ட ரகசியங்களை பறிக்க உக்ரைன் நாட்டில் இருப்பதாகவும், செலன்ஸ்கி போலந்து நாட்டில் மறைந்து இருப்பதாகவும், போர் தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பே செலன்ஸ்கி உக்ரைன் நாட்டை விட்டு வெளியேறி அந்த அணு ஆயுத ரகசியங்களுடன் சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போது உக்ரைனியர்கள் கீழே இறங்கி வந்துவிட்டதாகவும், நேட்டோவில் சேர விரும்பவில்லை, எப்போதுமே சேரமாட்டோம் என்பதை ரஷ்யா புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் அமைதியாக இருந்தால் மேற்கத்திய நாடுகளுடன் அணி சேர வேண்டிய தேவை இருந்திருக்கும் என்று இஸ்ரேலே வெளிப்படையாக சொல்லியுள்ளது. ஒரு பெரிய அணு ஆயுத போரை, இரத்த கலரியை நிறுத்தவே இஸ்ரேல் நடுநிலை வகித்து பேச்சுவார்த்தைக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் புட்டின் அரசுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் என்பது கடுமையானவை மற்றும் மிருகத்தனமானவை என்று உக்ரைன் நாட்டு அதிகாரிகள் சொல்லியுள்ளார்கள். அங்கு அதிகாரின்னு யாரை சொல்றான்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனால் புட்டின் கொஞ்சம் கூட இந்த போரை நிறுத்துவதற்கு விருப்பம் காட்டவில்லை என்பதும் உண்மை. அவர் பாரபட்சம் பார்க்காமல் தாக்க ஆரம்பித்து விட்டார். ஜெலன்ஸ்கி கனடா, அமெரிக்கா, பிரிட்டன் என அனைத்து நாடுகளின் பார்லிமெண்ட், செனேட்டர்ஸ் குரூப் என அனைவரின் முன் பேசி ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஏதோ திடீர்னு ஒரு கமீடியன் இந்த ஹீரோவா படம் நடிப்பாங்கள, அது மாதிரி ஆயிடுச்சு. அவர் உலகின் மிகப்பெரிய இளைய தலைவராக மாறிவிட்டார். அதே நேரத்தில் பைடன் புட்டின் அவர்களை வார் கிரிமினல் என்று பட்டம் சூட்டிவிட்டார். பைடன் பிரசிடென்ட் ஆனதுமே புட்டின் இஸ் எ கில்லர் அப்படின்னு சொன்னப்பவே இந்த போர் ஆரம்பிச்சிருச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவர்கள் எல்லாருக்குமே அதற்கான பரிசுகள் கண்டிப்பாக உண்டு. முக்கியமாக இந்த போரிஸ், அந்த கனடா பிரைம் மினிஸ்டர், அப்புறம் இந்த பைடன், இவங்க எல்லாருக்குமே புட்டினோட பரிசு வெயிட்டிங். போர் தொடங்கி 3 வாரமாகிவிட்டது. ஆனால் இன்னும் பொருளாதார தடை என்ற நாடகம் முடியவே இல்லை. டெய்லி ஏதாவது ஒரு புதிய பொருளாதார தடையோட வெளியே வந்துகிட்டே இருக்காரு. இன்று திருப்பியும் பைடன் பேசுகிறார் நேட்டோ தலைவர்களிடம். அப்படி என்னதான் பேசுவாங்களோ தெரியல. யார் என்ன வேணும்னாலும் பேசட்டும், ஆனால் ஒன்றுமே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புட்டினுக்கு தெரியும் இந்த போரை எப்படி நடத்தணும், எப்போ முடிக்கணும், அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு கிளியராக தெரியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதற்கிடையில் குவாட் கூட்டம் ஏதோ அப்படி இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தேவையில்லாமல் எதுலேயுமே மூக்க நுழைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்து காமெண்டில் போடுங்க. நமக்கு தெரிஞ்ச பெரியவங்களும் அதை பார்க்கட்டும், பார்த்து கொஞ்சம் யோசிக்கட்டும். தேவையில்லாமல் இந்த ரஷ்யாவை சீண்டிக்கிட்டு எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட ஆரம்பித்தோம்னா நம்மவும் அந்த நிறைய ஆட்டுக்கூட்டத்தில் ஒரு ஆடாகிடுவோம். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh.
Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். As I always say, please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.